ஜிகே ஜோஷ்வா ஐயா, ஒரு காலத்துல லாரி ஓட்டுறதுக்கு ஸ்டேரிங் திருப்புவதற்கு எங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். தற்போது பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி எல்லாம் மிகவும் சுலபமாக ஓட்ட முடிகிறது. காரணம் என்னவென்றால், அந்த துறையைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளரின் செயலால் விளைந்த பலன். அதாவது பவர் ஸ்டேரிங் கண்டுபிடிச்சதை சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க ஜிகே ஜோஷ்வா, ஒரு காலத்தில் லாரி ஓட்டுறதுக்கு, நீங்கள் லாரி டிரைவர், அதனால தான் வந்து உங்களுக்கு தெரிந்த உதாரணங்களை சொல்கிறீங்க. ஒரு காலத்தில் லாரி ஓட்டுறதுக்கு ஸ்டேரிங் திருப்புறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய கண்டெய்னர் லாரியெல்லாம் மிக சுலபமாக ஓட்ட முடியுது. காரணம், அந்த துறையைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளரின் செயலால் விளைந்த ஒரு பலன். அப்போ பவர் ஸ்டேரிங் கண்டுபிடிச்சதுனால நாங்கள் லாரியை ஈஸியாக ஓட்டுறோம். அதே போல் உங்களுக்கும் யாரோ ஒரு ஜோதிட கண்டுபிடிப்பாளரால் கம்ப்யூட்டர் ஜாதகம் உருவாக்கப்பட்டது. அது மாதிரி தான் உங்களுக்கும் கம்ப்யூட்டர் ஜாதகம் பண்ணாங்க. உண்மை அப்படி இருக்க, நீங்கள் எவ்வளவோ பேசுகிறீங்க, அப்படி இருக்க தாங்கள் எவ்வளவோ பேசுகிறீங்க, எளிமையாக எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்றீங்க. அதாவது ஜோதிடத்தில் அடிப்படை அமைப்புகள் தெரியாதவராக இருக்கிற நீங்கள், நான் பேசுகின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியலையே அப்படின்னு கேட்குறீங்க. எளிமையாக எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, இவ்வளவு காலம் இவ்வளோ இந்த துறையில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவத்தை ஏன் எளிமையாக சொல்ல முடியாதா, ஜோசியத்தை எளிமையாக சொல்ல முடியாதா? உதாரணம், ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் உயர்நிலைக்கு செல்லுவாரா இல்லையா என்று, ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா உயர்நிலைக்கு போவாரா இல்லையான்றதை எளிமையாக நீங்கள் சொல்ல முடியாதா அப்படின்னு ஒரு லாரி ஓட்டுநராகிய நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. அதையடுத்து இன்னொன்று ஒரு பாயிண்ட்டு சொல்கிறீங்க. ஒருவருடைய திதியும் லக்னாதிபதியும் ஜாதகத்தில் ஒன்றா வந்தால் அவர் ஒரே உயர்வான நிலையில் அடைவார் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்கிறார். ஒருவருடைய திதியும் ஒருவருடைய லக்னாதிபதியும் ஒன்றாக வந்தால் அவர் மிக உயர்வான நிலையை அடைவார்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாரு. இது சரியா தப்பா எனக்கு தெரியாது. அதை மாதிரி நீங்களும் ரெண்டே வரியில், ரெண்டே வரல திருக்குறள் மாதிரி சொல்கிறீங்க, ரெண்டே வரியில் இப்படி இந்த மனிதன் இப்படி இருந்தால் இந்த மனிதன் வாழ்வில் முன்னேற்றம் அடைவான் அப்படின்னு உங்கள் ஜோதிட அனுபவத்தை கொண்டு சொல்லலாமேன்னு கேட்குறீங்க. ரெண்டே வரியில் இப்படி ஜாதகம் இருந்தால் இப்படி அவன் இது பண்ணலாமே அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை வச்சு ரெண்டே வரியில் சொன்னால் சொல்லலாமே, அதுக்கு அதிகம் ஜாதகத்தை பார்க்கவே தேவையில்லையே, இது போன்ற பல எளிமையான வழிகள் இருக்கே, தாங்கள் அதிகம் ஜோதிடம் அறிந்தவர், இது போன்ற சில குறிப்புகளை பதிவு போட்டால், அதாவது ரெண்டே வரியில் போட்டால் ஜோதிடம் தெரியாத எங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நன்றி. ஆக ஜோதிடம் தெரியாத, ஜோதிடத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்ற, ஜோதிடத்தில் ஏதோ இருக்கின்ற நம்புகின்ற ஒரு எளிமையான, நான் சொல்கிறது எளிமையான ஜோதிடர்னு என்ன சொல்லிக்குவேன், அதுபோல் ஒரு எளிமையான லாரி டிரைவர்னு சொல்லிக்கிட்டேன். நீங்கள் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. அந்த காலத்தில் வந்து நாங்கள் லாரியை ஓடுறதுக்கு பயங்கர கஷ்டப்படுவோம் ஸ்டேரிங்கை திருப்புறதுக்கு. இப்போ பெரிய பெரிய கண்டெய்னரை கூட பவர் ஸ்டேரிங் வந்துட்டதுனால ஈஸியாக திருப்ப முடியுது. ஏன்னா அந்த பவர் ஸ்டேரிங்கை எங்கள் துறையை சேர்ந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அது மாதிரி உங்கள் ஜோசியத்துலேயும் நீங்கள் வந்து ரெண்டே வரியில் திதியும் லக்னமும் லக்னாதிபதியும் ஒன்றா வந்து அவர் பெரிய ஆள்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் பெரிய ஆளான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஜோதிட துறையிலே நீ உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க, பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், பெரிய அனுபவம் உள்ளவர்கள், ரெண்டு வரியில் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஹை லெவலுக்கு போவான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானு கேட்குறீங்க. நீங்கள் ஜோதிடத்துறையை அறியாதவராக இருக்கிறதுனால தான், ஜோதிடத்துறையில் இல்லாதவராக இருக்கிறதுனால தான் அந்த கேள்வியை பதில் சொல்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இதை கேட்பதற்கு நீங்கள் மட்டுமே முழுமையாக தகுதி கொண்டவர்கள். இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு தகுதி இருக்குது. ஏன் ஜோதிடத்தை எளிமையாக்க முடியாது? ஏன்னா ஏற்கனவே ஜோதிடத்துறையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ரெண்டு மணி நேரத்தில் ஜோதிடத்தை கற்றுத்தருகிறேன், காலையில் வகுப்புக்கு வாங்க, சாயந்தரம் வந்து முழுக்க ஜோசியராயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை மிக எளிமையாக கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் வந்து நாம் இப்பொழுது வந்து இன்னொருத்தர், அதாவது ஜோதிடத்தை அறியாத ஒருத்தர் எளிமையாக பண்ண முடியுமான்றதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். பவர் ஸ்டீரியம் கண்டுபிடிச்சிடலாங்க. பவரையே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பவர் ஸ்டீரியம் கண்டுபிடிச்சிடலாம், தப்பே கிடையாது. அந்த பவர் ஸ்டீரியம் மாதிரி ஒரு லாரியில், இந்த பவர் ஸ்டேரிங் மாதிரி லாரியில் லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான பகுதிகள் இருக்கின்றன. அதில் ஒரு பகுதி தான் வந்து அந்த பவர் ஸ்டேரிங். அதே நேரத்தில் ஜோதிடன்றது வெறும் லாரி ஓட்டுற சமாச்சாரம் இல்லையே, ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அறிகின்ற ஒரு ஆற்றல். இதில் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி திருக்குறள் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ரெண்டே வரியில், இரண்டே வரியில் சொல்ல முடியும். அதாவது லக்னாதிபதியும் 159 குடையவர்களும்
ஒருவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமாகி வலுத்து இருக்கின்ற நிலைமையில அவர்களுடைய தசையும் நடக்குமாயின். இதை கூட இன்னும் ரொம்ப சுருக்கிடுவேன். லக்னாதிபதியும் 5-9 குழந்தைகளிடம் ஜாதகத்துல வலுத்து அவருடைய தசை நடந்தால் அவன் குபேரன் கோடீஸ்வரன் இப்படிலாம் சொல்லிடலாம். ரெண்டே வரியில ஜாதகத்தையும் சொல்ல முடியும். ஆனால் அந்த ரெண்டு வரிக்கு எக்ஸ்பிளனேஷன் வருது பாத்தீங்களா, விளக்கம் வருது பாத்தீங்களா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு ஜென்மம் பத்தாதுன்னு ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கேன். அதாவது ஜோதிடம் என்பது மகா நுணுக்கமான ஒரு கலை. லாரி ஓட்டுவது அனைவரும் ஓட்டிவிடலாம் பயிற்சி இருந்தால். ஜோதிடத்தை அப்படி சொல்லலை. ஒரு வாகனம் ஓட்டுவதற்கும் பிற தொழில்கள் செய்வதற்கும், அறிவால் செய்கின்ற தொழில்கள் இருக்கு, ஞானத்தால் செய்கின்ற தொழில்கள் இருக்கு. ஞானம்ன்றது பிறவியில் வருவது, அறிவு என்பது சொல்லிக் கொடுத்து வருவது, ஞானம் என்பது சொல்லாமலேயே வருவது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி ஒரு லாரி ஓட்டுவதை உங்களை, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய துறையை தான் வந்து எங்களுடைய ஜோதிடத்துறையில் ஒப்பிடுறீங்க. அதாவது எங்கள் ஃபீல்டில் இன்றைக்கி ஈஸியாக வந்துருச்சுங்க லாரி ஓட்டுறது, ஏன் உங்கள் ஃபீல்டில் ரெண்டே வரியில் அதை சொல்ல முடியலைங்க அப்படின்னு சொன்னால், லாரி ஓட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் தான் நீங்கள் ஒப்பீடு பண்ண முடியும். ஒரு வெளிப்படையான மனசில் அந்த கமெண்ட்டை ஒரு லாரி டிரைவராக கொடுத்ததுனால தான் எங்களுடைய துறையை பற்றிய சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு மனிதனின் எதிர்காலம் என்பது லாரி ஓட்டுவதோடு ஒப்பிட முடியாதுன்றதை நீங்கள் தயவுசெய்து ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். லாரி ஓட்டுறதோட ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை நம்ம ஒத்துக்க முடியாது, அது ஒப்பிட முடியாது. லாரி ஓட்டுவது எல்லாரும் ஓட்டலாம், ஆனால் மனிதனுடைய எதிர்காலத்தை அறியறதுன்றது ஒரு பிரம்ம ரகசியம்னு தான் நமக்கே சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம ரகசியமான சில விஷயங்கள் வந்து அபரிமிதமான ஒரு அதீதமான கால்குலேஷனுக்கு உள்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் மிக மிக எளிமையாகிற சில விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வர்றோம். ரெண்டாவது பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிற லாரி பவர் ஸ்டேரிங் ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்படலை. அந்த காலத்தில் பார்த்தோம்னா அம்பாசிடர் காரை வந்து அப்படியே கதாநாயகன் அப்படியே படத்தில் எப்படியும் ஓடிக்கிட்டு தான் போவார், அதெல்லாம் பார்த்துருக்குறோம் நாங்கள். ஆக அந்த பவர் ஸ்டேரிங், இன்றைக்கு இருக்கின்ற பவர் ஸ்டேரிங், நீங்கள் சொல்லுகின்ற கண்டெய்னர் லாரியில் இருக்கின்ற பவர் ஸ்டேரிங் ஒரே நாளில் ஒரே கண்டுபிடிப்பாளரால் ஒரே நைட்டில் கண்டுபிடிக்கப்படலை. இதுவும் வந்து செதுக்கி தான் ஒரு கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக அந்த காலத்து அம்பாசிடர்லேருந்து இன்றைய கண்டெய்னர் வரைக்கும் ஒவ்வொரு படிப்படியாகத்தான் அந்த பவர் ஸ்டேரிங் கூட உங்களுக்கு உங்கள் துறையில் வந்து டெவலப் பண்ணி வந்திருக்கே தவிர, ஒரே நாளில் இந்த அந்த காலத்து பவர் ஸ்டேரிங்கை தூக்கி போட்டுட்டு பவர் ஸ்டேரிங்கை மாட்டிட்டு போயிடல. ஆக எல்லா துறைகளும் முன்னேறுவதைப் போலவே ஒவ்வொரு எல்லா துறைகளையும் மறுமலர்ச்சி அடைஞ்சிடறதில்லை. ஒரு துறை தேக்கமடைந்து கொண்டே இருக்கும், ஒரு துறை வந்து அபரிமிதமான வளர்ச்சியோடு இருக்கும். ஆக உங்களுடைய எந்திர கனரக எந்திர தொழிலில் வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது, ஆனாலும் படிப்படியாகத்தான் வந்திருக்கிறது. அந்த இதை சொன்ன மாதிரி, அதாவது அந்த பவர் ஸ்டேரிங் ஒரே நாளில் கண்டுபிடிக்கலன்னு நான் சொன்ன மாதிரி, இதே அமைப்பு வந்து உங்களுக்கு தற்போது இப்போ நீங்கள் சொல்லுகின்ற இந்த அமைப்பு வந்து எப்படி வந்து படிப்படியாக வந்துகின்றிருக்கோ அதே மாதிரி தான் எங்களுடைய துறைகளில் படிப்படியாக வந்துட்டுருக்கு. படிப்படியாக அதாவது ஞானமுள்ளவர்களால் மட்டும்தான். அந்த காலத்தில் பராசரர்லேருந்து வராகமுகர்லேருந்து ஒரு மூல விதிகளை சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர, அதனை அடுத்து வந்தவர்கள் ஜோதிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எளிமையாக்கி கொண்டே வந்திருக்கிறோம். ரெண்டாவது உங்கள் இதில் ஓட்டுவது என்பது இனிமேல் ஒரு ரோபோட்டு கூட ஓட்டிடலாம், அதாவது ஒரு நேரடியாக இந்த இதை பிடிச்சிட்டு போகிறது. எங்கள் இதில் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க, ரெண்டு விதமான இது இருக்குது. கணக்குகள் என்பது வேறு, கணிதம் என்பது வேறு, கணிப்பு என்பது வேறு. எங்களுடைய ஜோதிட துறையில் ரெண்டு பார்ட் இருக்கு. ஒருவருக்கு அருமையாக ஜாதகம் எழுத தெரியலாம், ஆனால் அவருக்கு ஜாதகத்துடைய பலனை சொல்ல தெரியாது. கணிதம் கணக்கு என்பது ஒரு செட்டப். அந்த கணக்கை வைத்து கொண்டு கணித்து சொல்வது என்பது ஒரு செட்டப்புங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பவர் ஸ்டேரியங்க எங்களுக்கு கணக்கில் வந்துருச்சு, அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க கம்ப்யூட்டர் ஜாதகம்ட்டு. அந்த காலத்தில் என்னுடைய தகப்பனார், நானே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை எழுதணும்னா கம்ப்யூட்டர்கள், இப்போ தான் 10 வருஷமாக தான் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இதை வச்சுட்டு இருக்கிறோம். எனக்கே கம்ப்யூட்டர்ன்றது ஒரு 7-8 வருஷமாகத்தான் தெரியும். குறிப்பாக சொல்லப்போனால் 10 வருஷமாகத்தான் கம்ப்யூட்டர் தெரியும். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் லேப்டாப்னா நானும் பக்கத்தில் தொடக்கூட பயந்துகிட்டு இருந்த ஆள் தான். மவுஸை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருங்க, என்னுடைய மிகப்பெரிய நண்பர், ஒரு பெரிய விஐபி. அவர் தான் வந்து ஒரு நாள் அவருடைய ஆஃபீஸில் அப்படியே மவுஸை வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போனவர் அப்படி திரும்பி வந்து மவுஸில் என் விரல வச்சு மவுசை இப்படி பிடிக்கணுங்க இதாங்க மெத்தட்னு சொல்லி கொடுத்தார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு நான் கம்ப்யூட்டர்லேயே விளையாடுறேன், அது வேற. ஆக நீங்கள் சொன்ன மாதிரி பவர் ஸ்டீரிங்கு எங்களுடைய ஜாதகத்துறையில், அந்த கணிதத்துறையில் வந்து விட்டது. அதுதான் நீங்கள் சொன்ன கம்ப்யூட்டர் ஜாதகம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி கூட ஒரு 40 நிமிஷமாக ஆகும். பிறந்த நாள் நேரம் தசாபக்தி வரைக்கும் கணக்கு போட்டு கையில் கட்டம் போட்டு எழுதி கொண்டிருந்த அந்த காலம் போய், எங்களில் யாரோ ஒருத்தர் சாஃப்ட்வேர் துறையில் கணிதமும் சாஃப்ட்வேர் துறையுமான ஒருத்தர் உள்ளவர் உள்ளே வந்து 40 செகண்டுக்குள்ளே ஒரு மனிதனுடைய அத்தனை ஜாதக கணிதங்களை போட்டுவிடும் அந்த பவர் ஸ்டீரிங் அமைப்பு நிச்சயமாக எங்களுடைய ஜோதிடத்தில் வந்தாச்சு. ஆகவே எங்களுடைய துறையிலையும் அது வந்து தான் இருக்குது. ஆனாலும்
இந்த கணிதங்களை போடுறதுக்கு 10 செகண்ட் கூட ஆகாதுங்க. ஆனா அந்த கணிதங்களை வைத்து இது பண்றதுக்கு கணிக்கிறதுக்கு அதாவது ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு பலன் அறியறதுக்கு மனித மூளைதாங்க வேணும். என்னதான் வந்து ஒரு அருவா செஸ் போர்டு செஸ் விளையாட்டை வந்து ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள கொடுத்து மனித மூளையை மாதிரி செயல்பட வச்சாலும் செயற்கை அறிவாகிய அந்த மனித மூளை என்பது வேறு இயற்கையான மனித மூளை என்பது வேறுன்றது உண்மைங்க. அதனால வந்து பவர் ஸ்டீரிங் மாதிரி லாரி துறை மாதிரி ஜோதிடத்தில் வந்துட முடியாது. அதை விட இன்னொன்று சொல்லிடலாம், சில விஷயங்கள் மாறவே முடியாதவை. அதாவது ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதம் ஆகுன்றது நிச்சயங்க. இந்த 10 மாத குழந்தைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் 10 மணி நேரத்தில் பிறக்க வைக்கவே முடியாதுங்க. அது வந்து இயற்கைக்கு மாறானதுன்னு சொல்லலாம். ஆணும் பெண்ணும் ஆண் பெண் ஆண் ஆண் பெண் இணைந்து ஒரு குழந்தை பிறக்குது. 10 மாதம் வரைக்குமே அந்த 10 மாதம் வந்து அந்த குழந்தையுடைய கர்ப்பகாலம்னு இருக்குது. இதை எத்தனை விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்தாலும் வருங்காலங்களில் கூட 10 நாளில் பிறக்கிற மாதிரி அல்லது ரிஷி கர்ப்பம் மாதிரி இன்றைக்கு இரவு கல்யாணம் ஆச்சு நாளை காலையில் குழந்தை பார்த்தாங்க அப்படின்னு ரிஷி கர்ப்பம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆக்க முடியாதுங்க. சில மூல விஷயங்கள் மூல விஷயங்கள் தான். ஆக லைஃப்லேயே ஒரு சுவாரஸ்யம் போயிடுங்க. ஒரு பலனை வந்து நீங்கள் 2 வரியில் இவன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான். நான் கூட சொல்கிறேங்க, ஒரு ஹை லெவல் ஜாதகம் சுபத்துவம் சூட்சும உழுவில் என்னால் கூட ஒரு ஜாதகர் பிறந்த உடனே படிநிலையை சொல்ல முடியும். ஒரு அபாரமான ஜாதகத்தை பார்த்த உடனேயே என்னால் சொல்ல முடியுங்க அவர் எந்த நிலைமையில் இருப்பார், எந்த விதமான ஒரு படிநிலையில் இருப்பார், நீங்கள் கேட்குற மாதிரி யோகமாக இருப்பார்னா 2 வரியில் என்னால் சொல்ல முடியும். ஆயினும் அந்த 2 வரிகளை விளக்குவதற்கு ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் தேவைப்படும். அதே இதுதான், அதாவது ஒரு பிரபஞ்ச விதி. இப்போ நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, 2 வரியில் நீங்கள் வந்து ஒரு மனுஷனுடைய இதை சொல்லிட முடியாதா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எளிமையாக விளக்க முடியாதா அப்படின்னு சொன்னால், இப்போ வானவியல் தத்துவம் தெரிஞ்சவங்களுக்கே பிரபஞ்சத்தோட ரகசியம், பிரபஞ்சம் என்பது என்ன, எப்போது தோன்றியது, பிக்பேங்ன்றது என்ன, பெருவடிப்பு என்பது என்ன, கடவுளை அந்த 1st 3 நிமிஷம் 1st 3 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க, இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் தோன்றிய முதல் சில வினாடிகளில் என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சுன்னா கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் இருப்பது உண்மையா இல்லையா, இல்லை கடவுள் பக்கத்தில் போயிட்டோம் கடவுளையே கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறாருங்க. அதுதான் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மெதுமெதுவே நம்ம அந்த கடவுளை நோக்கிய பயணத்தை, உண்மையை நோக்கிய பயணத்தை, ஒரு மாபெரும் உண்மையை நோக்கிய பயணத்தை, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படிங்கிற உண்மையை நோக்கிய பயணத்தில் மெதுவாக நாம் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் மனித சமூகம் நம்புதுங்க. பிரபஞ்சமும் ஜோதிடமும் இந்த வகையில் ஒன்று தான். எப்படின்னு சொன்னால், மனிதனின் எதிர்காலத்தை புட்டு வைக்கக்கூடிய இந்த அமைப்பில் இந்த மனிதன் வருவார் அப்படிங்கிற மனிதனின் எதிர்காலத்தை பிட்டு வைக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் இருக்கிறதுனால கணிப்பு தேவைப்படுகின்ற ஒரு மாபெரும் கால்குலேஷன் தேவைப்படுகின்ற இந்த ஜோதிட துறையில் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பவர் ஸ்டீரிங் எங்கள் துறையில் வந்துருச்சே நாங்கள் ஈஸியாக லாரி ஓட்டுறமே அதே மாதிரி நீங்களும் அதை டெவலப் பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னால் நாங்களும் ஈஸியாக பவர் ஸ்டீரிங்கில் ஜாதக கட்டத்தை எப்படி கணக்கு போடுவது அப்படின்ற கணிதத்தை கொண்டு வந்துட்டோம். அது எல்லாருனாலையும் முடியும். இனிமே யாரும் ஜாதகம் எழுத தேவையில்லை, கம்ப்யூட்டர்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டு இது பண்ணிடலாம். எந்த அந்த காலத்துலலாம் சொல்லுவார் ஜாதகர் ஜோதிடர், அதாவது ஜாதகம் எழுதி வைக்கிறதுக்கு வாங்க அடுத்த வாரம் வாங்க நான் வந்து எழுதி வைக்கிறேன் அப்புறமா வந்து வாங்கிட்டு போங்க, எழுதுறதுக்கு ஒன்று 2-3 நாள் ஆகும்னு சொல்லுவார். அந்த நிலையை மாற்றி நீங்கள் கடைக்குள்ளே நுழைஞ்சவொடனே அந்த ஜாதகத்தை கம்ப்யூட்டர்லேருந்து போட்டு வர்ற அமைப்பு வந்துருச்சு. ஆனால் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் எத்தனை ஜோதிடர்கள் வந்தாலும் ஜோதிடத்தை எளிமையாக்க முடியாதுன்றது இந்த கணிப்பு விஷயத்துல தாங்க. இது வந்து ஒரு பெரிய மகாபெரிய சாஸ்திரம்ன்றதுனாலையும் மனிதனுடைய எதிர்காலம் என்கின்ற ஒரு மாபெரும் விஷயம் இதில் அடங்கியிருக்கிறதுனாலையும் ஒரு வாழ்க்கையில் எல்லாமே சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும். நாளைக்கு வந்து நாளைக்கு மத்தியானம் வந்து நம்ம பொண்டாட்டி வந்து நமக்கு பிடிச்ச மோர் குழம்பு வைப்பா அப்படின்னு தெரிஞ்சால் மோர் குழம்புல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுங்க. என்ன குழம்பு அப்படின்றத ஃபோன் பண்ணி கேட்டு கொடுத்து விடுமா அப்படின்னு சொல்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற, நாளைக்கு என்ன மோர் குழம்பு வைப்பா, நாளை கழிச்சு வந்து கறி குழம்பு வைப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து உள்ள ஒரு சுவாரஸ்யம் வாழ்க்கையே ஒரு அர்த்தமற்றதாக போய்விடும் அப்படிங்கிற அமைப்பில் சில விஷயங்கள் கட்டுக்கு அடங்கியதாகத்தான் இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் 2 வரியில் ஒரு உயர்நிலையை சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகம் லக்னாதிபதி 1, 5, 9 குடையவர்கள் ஒரு ஜாதகத்தில் வலுத்து அவர்களுடைய தாசையும் அவர்களுடைய தசையும் நடக்குமாயின் அவன் பாக்கியவான் அப்படின்ற லெவலில் தான் சொல்ல முடியும். அது உண்மை அந்த பாக்கியவான். சரி, அந்த 1, 5, 9 வலுத்துன்றதை எப்படிப்பட்ட ஜோசியர் எப்படி கண்டுபிடிக்கிறார், அதற்குள்ளே சில மிகப்பெரிய நுணுக்கங்கள் இருக்கின்றனவே. ஆக அந்த நுணுக்கங்களை எப்போது ஒரு ஜோதிடர் அறிந்து கொள்கிறாரோ அப்போது தான் அதை வந்து அப்படியே படிப்படியாக கொண்டு போக முடியுமே தவிர, ஆனால் நீங்கள் ஆதங்கப்படுற மாதிரி கண்டிப்பாக ஜோஷ்வா நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, நீங்கள் ஆதங்கப்படுகிற மாதிரி உங்களுடைய துறையைப் போலவே லாரி ஓட்டுநர் துறையைப் போலவே எங்களுடைய துறையும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. என்றேனும் ஒரு நாள் நான் அடிக்கடி சொல்கிறேன்ல இந்த ஒளி மைய புள்ளின்னு ஒன்று நான் சொல்கிறேங்க, ஒருவர் ஏன் அதாவது ஒரே நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள்
உலகின் பல்வேறு பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகள் மாறுபாடான விஷயத்தில் இருக்கிறது ஏன், அல்லது எல்லோரும் ஒரே நாளில் தானே பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதற்கு நான் சில விஞ்ஞான ரீதியிலான காரணங்கள்லாம் சொல்கிறேன். ஜோஷுவா என்ன சொல்கிறேன்னா, ஒருவர் ஒரே நேரத்தில் இந்த உலகில் குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அவைகள் ஒரே இடத்தில் பிறப்பதில்லை. ஒரு அடி தள்ளியாவது பிறக்கின்றன, மேல் கீழாவது பிறக்கின்றன. ஒரே ஆஸ்பத்திரியில் பிறக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு 219 நம்பர் ரூமு 220 நம்பர் ரூமு அப்படின்னு அடிக்கணக்கில் விலகிய அமைப்பில் தான் வந்து பிறக்கின்றன. அந்த பிறந்த இடத்துல பிறக்கிற இடத்துல சில சூட்சும விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கின்றன. அதை நாம் இன்னும் துல்லியமாக்கவில்லை. அதற்கு தான் அந்த ஒளிமைய புள்ளியை ஜெயலலிதாக்காக உதாரணத்தை சொன்னேன். மைசூரில் ஜெயலலிதா பிறந்த அன்று வேறு குழந்தைகளே அதே நேரத்தில் பிறக்கலையா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதை நான் சொன்னேன், அந்த இடத்தில் அந்த ஜெயலலிதா பிறந்த இடத்தில் அவர் மட்டுமே பிறந்தார். அதாவது அன்றைய தினம் அந்த மகம் நட்சத்திரத்தின் ஒளி மைய குவி புள்ளி ஜெயலலிதா பிறந்த இடத்துல வெகு துல்லியமாக இருந்திருக்கும். அந்த வெகு துல்லியத்தில் இருந்துதான், மையத்திலிருந்து தான் ஒளி விலக 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 ஒவ்வொருடைய வாழ்வாதாரங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னேன். அதையும் நான் வந்து ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரைகளில் விலக்கி எழுதியிருக்கிறேங்க. இதுதான் காரணம். அதாவது ஒளிமைய புள்ளி போன்ற மிக நுணுக்கமான விஷயங்கள் எப்போது கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் அடக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா, அதாவது இப்போது சனி வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பாதையை கொண்டவர். 30 ஆண்டுகளில் அவர் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மைல்கள், நம்மகிட்ட இருந்தே அவர் 170 கோடி மைல் தூரத்தில் இருக்கிறார். அப்போ அவர் நம்மகிட்ட இருந்து 170 கோடி மைல் தூரத்தில் இருக்கும்போது சூரியனோட வந்து 185, நம்மகிட்ட இருந்து இன்னும் சூரியன் 15 கோடி மைல் தூரத்தில் இருக்கு, 185 ஏறத்தால் ஒரு 200 கோடி மைல் தூரத்தில் இருக்கின்ற ஒரு சுற்றுப்பாதையை அப்படியே சுற்றி வருகிறார். அப்போ அந்த சுற்றி வரும்போது 200 கோடி மைல்ன்றத என்றைக்கு அவருடைய வான் பாதையில் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஏன் எங்கள் விஷயத்த என்ன துல்லியமாக்கலை, ஏன் வந்து ஈஸியாக்கலைன்னு கேட்குறீங்க. சனி 200 கோடி மைல் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பாதையில் சுற்றி வருகின்ற ஒரு நிலைமையில் இந்த 200 கோடி மைலையும் என்றைக்கு ஒரு அடி கணக்காக இந்த அடியில் சனி நகருகிறார், இந்த அடியில் சனி நகர்றார்னா மைக்ரோ செகண்ட் வரைக்கும் வந்துட்டோம்ல, வானவியல்ல மைக்ரோ செகண்ட் வரைக்கும் வந்தாச்சு. அதே போல இன்னும் ஜோதிடவியல்ல மைக்ரோ செகண்ட் வரைக்கும் வரல. அந்த மைக்ரோ செகண்டுக்கு வர்ற மாதிரி சனி இந்த அடி தூரத்தில் இருக்க, இந்த அடியில் இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த அடியில் குரு இருக்கும்போது இந்த குழந்தை. அந்த 200 கோடி மைலையும் 200 கோடி சுற்றுப்பாதையும் ஒவ்வொரு கிரகத்தின் சுற்றுப்பாதையும் அந்த ஒவ்வொரு கிரகத்தின் சுற்றுப்பாதையும் அடிக்கணக்கில் மைக்ரோ கணக்கில் நம்ம வந்து கணக்கிட்டு அதுதான் டிகிரின்னு சொல்றோம். இப்போ டிகிரின்னு சொல்றோம் இல்லையா, இந்த டிகிரி 360 ஆகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிகிரி வந்து இந்த 360 டிகிரி பாகமே வந்து அடிக்கணக்கில் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும்போது இந்த அடி கணக்கில் சனி இருந்தார், இந்த அடி கணக்கில் குரு இருந்தார்ன்னு கணக்கிடுகின்ற காலம் இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் வந்தே தீரும். எப்படி நேரத்தை மைக்ரோ செகண்டுகள் ஆகிட்டோமோ, அது மாதிரி இடத்தை இன்னும் மைக்ரோ அடிக்கணக்கில் கொண்டு வரல. அந்த இடம் கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கின்றன, பூமியில் இந்த குழந்தை இந்த மைக்ரோ அடியில் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற கணக்கீடுகள் ஒரு நாள் வரும்போது அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் அத்தனையும் துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா உண்மையில் ஜோதிடம் என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட வெகு துல்லியமான ஒன்று தான். இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல, ஆனால் புரிந்தவர்கள் இதை கண்டிப்பாக வந்து இதை ஒத்துக்குவீங்க. அதாவது 200 கோடி மைல் சுற்றளவு, 150 கோடி மைல் சுற்றளவு குரு சனி போன்ற கிரகங்கள் சுற்றி வரும்போது, இப்போது சூரியனை சுற்றி வரும்போது அந்த வான்கோள பாதையில் அவைகள் ஒவ்வொரு அடி தூரத்திற்கும் நகன்று கொண்டே போகின்ற ஒவ்வொரு அடி தூரத்திற்கும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் போல ஒரு பலன்கள் இருக்கின்றது. அந்த அடி ஒவ்வொரு அதாவது ஜோதிடத்தை அதுக்கு தான் அந்த 9 வளையங்கள் கேசினோ வளையங்கள்னு சொல்லுவேன். அதாவது ஒவ்வொரு வளையமாக சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வளையங்களில் கிரகங்கள் சுற்றி கொண்டே வரும்போது ஏதேனும் ஒரு மைக்ரோ செகண்டில் தான் நல்ல இடங்களில் கிராஸ் ஆகுது. அந்த கிராஸ் ஆகும்போது பிறக்கிறவன் மிகப்பெரிய ஒரு கொடுத்து வைத்தவனாக இருக்கிறான், பிரதமராகவோ வீரனாகவோ அல்லது ஒரு பெரிய பிரபலமானவகோ இருக்கிறான். அந்த கிராஸ் ஆகிற ஒவ்வொரு அடியையும் என்று என்றைக்கு நம்மளால் கணக்கிட்டு போட முடியுமோ, இந்த டிகிரியில் இருக்கிறாருன்னு சொல்கிறத விட இந்த டிகிரியில், அதுக்கு தாங்க இந்த வர்க்க சக்கரங்கள்லாம் வந்தது. அந்த காலத்திலே அதை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நுணுக்கமாக அடிக்கணக்கில் கிரகங்களை நாம் அளவெடுக்கும் பொழுது அப்போது அந்த ஒளிமைய புள்ளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த கிரகத்துடைய ஒளி வந்து பூமியில் இந்த அடியில் கிரகம் இருக்கிறது, அந்த கிரகத்தின் ஒளி மைய புள்ளி இந்த இடத்தில் பூமியில் விழுகிறது, அப்போது இந்த இடத்துல பிறக்கிற குழந்தை இப்படி இருக்கும், நல்ல சுப ஒளியோடு பிறக்கும் குழந்தை இப்படி இருக்கும்ன்றதை நிச்சயமாக சொல்ல முடியும். அதற்கு நாளாகலாம். எனக்கு அடுத்து வருகின்ற ஜோதிட தலைமுறை நிச்சயமாக இப்போது நான் சொல்லுகின்ற இந்த ஒளி மைய புள்ளி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உறுதியாக கண்டுபிடித்து அதன் பிறகு ஜோதிடத்துறை நீங்கள் சொன்ன மாதிரி லாரி பவர் ஸ்டேரிங்கோடு இப்போ நாங்கள் நல்லா ஓட்டுறோமே, அது மாதிரி
எங்கனாலும் என்றோ வருகின்ற ஒரு ஜோதிடர் இந்த கணக்கில் சாஃப்ட்வேருக்குள்ளே அடக்க முடியாது. இன்னும் பெரிய பெரிய பிரம்மசூத்திரம் இல்லை. எதிர்காலத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த இயல் இன்னும் முன்னேறாதனால தான் தெய்வீக சாயம் பூசப்பட்டு அது ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு இது சாஃப்ட்வேருக்குள்ளே அடக்க முடியுன்றத வானவியல் அதிகமாக அறிவு அதிகமாக அதிகமாக நிச்சயமாக ஜோஷுவா உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக இதாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து நல்ல கேள்வி கேட்டீங்க ஜோஷுவா. அடுத்து சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் குருஜி, கேது இண்டிகேட் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறீங்களே, அது எதனால? கேது வந்து மாற்றத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த மாற்றத்திற்கான காரணம் வந்து எதனால் அப்படின்னு சொல்லி சந்தோஷ்குமார் கேட்டிருக்கிறீங்க. அடிக்கடி நான் கேது இண்டிகேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்லுவேன். இந்த கேது இண்டிகேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுல நான் வந்து இந்த ராகு கேதுக்களை பற்றி ஆழமான இருட்டு ஆழமற்ற இருட்டு அப்படிங்கிறத விளக்கியிருக்கிறதுல ஒரு இதில் பாருங்கள். ஒரு ஆழமற்ற இருட்டு ஆழமான இருட்டு இருளும் ஒளியும் சந்திக்கின்ற இடம் கேதுன்னு சொல்லுவேன். அதாவது கேது வந்து இருள் விலகி ஒளி வரப்போகிறது, வைகரை பொழுது அல்லது சாயங்காலம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் வந்து செம்பாம்பு கரும்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூல நூல்கள் கேதுவையும் ராகுவையும் விவரிக்கின்றன. ராகுவை விவரிக்கும் போது கரும்பாம்பு, ஆழமான கண்ணுக்கு ஒளியே தெரியாத ஒரு இருட்டு. கேதுவை விவரிக்கும் போது செம்பாம்பு. இந்த அமைப்போல நீங்கள் நேச்சுரலாக கிரகண ரீதியிலே பார்க்கலாம். ராகு பிரஸ்த கிரகணம்னு சொல்லுவோம். சூரியனையோ சந்திரனையோ, உதாரணமாக சந்திரனை எடுத்துக்குவோம், பகலில் தெரியாது. சந்திரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சந்திரனை மறைக்கும் போது, ராகு மறைக்கும் போது சந்திரனுடைய ஒளி கொஞ்சம் கூட வெளியே வராமல் முழுக்க முழுக்க அமாவாசையாகவே சந்திரன் மாறிவிடுவார். அதுதான் ராகு பிரஸ்த கிரகணம்னு சொல்லிட்டு ராகுவால் ஏற்படுகின்ற கிரகணம். இதே கேது பிரஸ்த கிரகணம்னு வரும்போது சந்திரன் சிவப்பு ஒளியில் தெரிவார். அதை நான் சூட்சமெல்லாம் சொல்கிறேன். அந்த ஒரு கேது வந்து ஒரு கிரகத்தையே வந்து முழுக்க முழுக்க இருளடிக்க முடியாது அப்படிங்கிறத அந்த சூட்சமோட தத்துவம். அந்த அமைப்பின்படி கேது வந்து முழுக்க நடுப்பகுதி இருட்டு அல்ல, ஒளியும் இருளும் சேருகின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு சிகப்பான அமைப்பில் உள்ள ஒரு இருட்டு அப்படிங்கிறதுனால தான் இருள் விலகி ஒளி வருகின்ற நேரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுமே, அந்த மாற்றத்தை குறிக்கிறவர் கேதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஜாதகத்திலும் எல்லா ஒரு அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இது பொதுவானது. கேது அந்தரம், கேது தசை, கேது புக்தி நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா நன்றாக இருந்தீர்கள் என்றால் ஏற்கனவே நன்றாக இல்லாமல் அப்படியே மாறுவீங்க. நன்றாக இல்லை என்றால் நன்றாக இருப்பீர்கள். ஏதோ ஒரு மாற்றம் கேது தசை, கேது புக்தி, கேது அந்தரத்தில் நடந்தே தீரும். அந்த அந்தரம் புக்தி தசையின் அளவுகளுக்கு ஏற்ப. அதனால தான் நான் அடிக்கடி மாற்றங்களை குறிக்கின்ற கிரகம் கேதுன்னு சொல்கிறேங்க. இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம் சந்தோஷ்குமார். சரியா?